நேஷனல் அந்தத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். இந்தியா விசஸ் ஜிம்பாப்வேயோட ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல எல்லாரும் நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் வந்துச்சு. எல்லாரும் பாடிட்டு இருக்க இஷான் கிஷன் அவர் பாட்டுக்கு எல்லாரையும் போல பாடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அங்க சம்பவம் என்னாச்சுன்னா, இஷான் கிஷன் காதுகிட்ட ஒரு தேனிச்சி வந்து கொயங்கன்னு சத்தம் போட அதை பார்த்த இஷான் கிஷன் பதறிப்பு, அப்படியே கீழே குனிய தலையே அங்கேயும் இங்கேயும் திருப்பி பாக்குறாரு, யாராவது பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு. நல்ல வேலைப்பா, கிட்ட இருக்கிறவன் எவனுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டாரு. ஆனா அவருக்கு தெரியல, அவங்க கிட்ட இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கல, மற்றபடி ஒட்டுமொத்த உலகமும் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி நிறைய ரேர் இன்சிடென்ட் எப்போமாதிரி தான் நடக்கும். அதுக்காண்டி தான் இந்த இன்சிடெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இருந்தாலும் இஷான் கிஷன் பண்ணது கரெக்டானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் நான் கரெக்டுன்னு தாங்க சொல்லுவேன். ஒருவேளை அது கொட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை விசக்கூடனா தேனிச்சியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது தேனிச்சி போல இல்லை, முதல்ல ஒரு குழவி போல தான் இருந்துச்சு. அதனால் அவர் பண்ணது கரெக்டு தான், தற்காத்துக்கிட்டாரு. ஆனால் நிறைய பேர் இதை வந்து வேற மாதிரி வீடியோ போடுவீங்க, தேசிய கீதத்தை அவமதித்த இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்கங்க. நம்ம விராட் கோலி கூட ஒரு விஷயம் இதே போல நடந்துச்சு. ஒரு மேட்ச்ல அவர் பூமர் மென்னுட்டு இருந்தாராம், அதனால அவருக்கு வந்து தேசபக்தரே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய்க்கிளிய வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு ரேர் இன்சிடென்ட், சும்மா நடந்துச்சு, தற்செயலாக நடந்தது தான். இதை பற்றி உங்களோட கருத்தனன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.